ஸ்ரீ குருபியோ நமஹ. அனைவருக்கும் நமஸ்காரம். தெய்வத்தின் குரல் முதல் பாகம். பொதுவான தர்மங்கள். பூஜை தென்புலத்தார் தெய்வம் என்று குரல் சொல்வதில் இரண்டாவதான தேவ காரியத்துக்கு வருகிறேன். ஒவ்வொரு குடும்பத்திலும் ஈஸ்வர பூஜை நடக்க வேண்டும். சௌகரியப்பட்டவர்கள் விஸ்தாரமான பூஜைகளை எடுத்துக்கொண்டு செய்யலாம். சௌகரியமில்லாவிடில் சுருக்கமாக செய்தாலும் போதும், 10 நிமிஷம் போதும். ஆபீஸுக்கு போகிறவர்களும் இப்படி சுருக்கமாகவாவது பூஜை என்று ஒன்றை செய்ய வேண்டும். எல்லா குடும்பத்திலும் ஒரு மணி சத்தம் கேட்க வேண்டும். ஈஸ்வரன், அம்பாள், விஷ்ணு, விநாயகர், சூரியன், இந்த 5 பேருக்கும் மூர்த்தி வைத்து பூஜை செய்ய வேண்டும். இதற்கு பஞ்சாயத்தன பூஜை என்று பெயர். அங்கங்களோடு விக்கிரகங்களாக இல்லாமல் இந்த 5ஐயும் இயற்கையாகவே கிடைக்கும் 5 வஸ்துக்களில் ஆவாகனம் செய்து பூஜை செய்வது ஒரு சம்பிரதாயம். இவற்றில் ஈஸ்வரனுக்குரிய பானலிங்கம் நர்மதை நதியில் ஓம்கார குண்டத்தில் கிடைக்கிறது. அம்பிகையின் ஸ்வரூபமான ஸ்வர்ணமுகி ஷிலா என்ற கல் ஆந்திராவில் ஸ்வர்ணமுகி ஆற்றில் கிடைக்கிறது. அது தங்க ரேக் ஓடிய கல். விஷ்ணுவின் வடிவமான சால கிராமம் நேபாளத்தில் கண்டகி நதியில் அகப்படுகிறது. சூரியனுக்குரிய ஸ்பட்டிகம் தஞ்சாவூரில் வல்லத்துக்கு பக்கத்தில் கிடைக்கிறது. விநாயகருக்கு உருவான சோனபத்ரக்கல் கங்கையிலே கலக்கிற சோனா சோன் என்பார்கள் நதியில் அகப்படுகிறது. ஆக இந்த 5ஐயும் ஓரிடத்தில் வைத்தால் இந்த தேசம் முழுவதையுமே ஒன்று சேர்த்து வைத்தது போல் ஆகும். இந்த 5இல் 1க்காவது கண், மூக்கு, காது இல்லை. எனவே இடுக்குகளில் அழுக்கேறுவது கிடையாது. அபிஷேகம் செய்து துடைக்க நாழியே ஆகாது. எல்லாம் சின்ன சின்ன கற்கள். எல்லாமாக சேர்ந்தாலும் கொஞ்சம் இடத்தைத்தான் அடைத்துக் கொள்ளும். பெரிய பூஜா மண்டபம் கூட தேவையில்லை. ஒரு சின்ன சம்புடத்தில் போட்டு வைத்து விடலாம். ஆவாகனம் பண்ணி 4 உத்தர்ணி தீர்த்தத்தில் அபிஷேகம் பண்ணி சந்தனம் குங்குமம் அக்ஷதை வைத்து அர்ச்சனை செய்து நைவேத்தியம் காட்டலாம். வெளியூருக்கு போகும்போது கூட 10 நிமிஷம் இப்படி பூஜை செய்வதில் சிரமமில்லை. வெளியூரில் அர்ச்சனைக்கு பூ கிடைக்குமா என்று கவலைப்பட வேண்டாம். வில்வத்தையும் துளசியையும் உலர்த்தி வைத்து கையில் எடுத்து போனால் ஈஸ்வரனையும் விஷ்ணுவையும் அதனாலேயே அர்ச்சிக்கலாம். மற்றவர்களுக்கு அக்ஷதையால் அர்ச்சனை செய்யலாம். நைவேத்தியத்துக்கு சுத்தமான அன்னம் வெளியூர்களில் கிடைக்குமா என அலட்டிக் கொள்ள வேண்டாம். காய்ந்த திராட்சை பழத்தை கையோடு வைத்திருந்து நிவேதித்து விடலாம். 5 மூர்த்திகள், துளசி, வில்வ பத்திரங்கள், திராட்சை, அக்ஷதை, இந்த எல்லாவற்றையுமே கையடக்கமாக ஒரே சம்புடத்தில் போட்டு வைத்துக் கொண்டு விடலாம். இந்த 5 மூர்த்திகளுக்கு செய்வது பஞ்சாயத்தன பூஜை எனப்படும். பிராச்சீனமாக நம் தேசத்தில் இருந்து வந்த இந்த பத்ததியை சங்கர பகவத் பாதால் புது ஜீவனோடு பிரகாசிக்கும்படியாக செய்தார். சண்மத ஸ்தாபனம் என்று வருகிற போது இவற்றோடு சுப்பிரமணிய உபாசனையையும் நிலைநாட்டினார். எனவே மேலே சொன்ன 5ஓடு நாமும் ஒரு வேலை வைத்து வேலாயுதனான குமாரசுவாமியையும் பூஜிக்கலாம். பூஜை என்பதற்காக பெரிய சிரமம் எதுவும் தேவையில்லை. மனசிருந்தால் வெகு சுலபத்தில் எல்லோரும் எங்கே இருந்தாலும் பூஜை செய்யலாம் என்பதற்காக இவ்வளவு சொன்னேன். வீட்டிலே இருந்தால் மகா நைவேத்தியம் எனப்படும் அன்னத்தை சுவாமிக்கு காட்ட வேண்டியது அவசியம். நாம் அனுபவிப்பதற்காக பிரபஞ்சம் முழுவதையும் ஈஸ்வரன் நமக்கென விட்டிருக்கிறார். பலவிதமான போகிய வஸ்துக்களை வெளியிலே உண்டாக்கி அவற்றை அனுபவிக்கிற இந்திரியங்களை நம்மிடம் வைத்திருக்கிறார். எனவே நாம் அனுபவிப்பதையெல்லாம் அவருக்கு சமர்ப்பித்து விட்டே உபயோகித்துக் கொள்ள வேண்டும். உண்மையில் அவருக்கே என்ற அன்னத்தை கொடுத்து விடுகின்றோம். வெறுமே அவரிடம் காட்டுகிறோம். பிறகு நாம் தான் புசிக்கிறோம். நைவேத்தியம் செய்தால் சுவாமி எங்கே சாப்பிடுகிறார் என்று சிலர் கேலியாக கேட்கிறார்கள். நிவேதனம் என்றால் சுவாமியை சாப்பிடச் செய்வது என்று அர்த்தமே இல்லை. அவருக்கு சாப்பிட்டு ஒன்றும் ஆக வேண்டாம். நம் நினைவை சுத்தமாக்கிக் கொள்ளத்தான் பூஜை முழுவதுமே தவிர அவருக்கு இதனால் ஆவது எதுவுமில்லை. நிவேதயாமி என்றால் அறிவிக்கிறேன் என்றுதான் அர்த்தமே தவிர உண்பிக்கிறேன் என்று அர்த்தமில்லை. அப்பனே, இந்த வேளைக்கு உன் கருணையில் நீ இந்த அன்னத்தை கொடுத்திருக்கிறாய் என்று அவனுக்கு தெரிவித்துவிட்டு அவனுடைய நினைவோடு உண்ண வேண்டும். அவன் அருள் இல்லாவிட்டால் இந்த அரிசி எப்படி விளையும்? சயின்ஸ் நிபுணர் அரிசி வகைகளை ஆராய்ந்து பெரிய பெரிய புஸ்தகங்கள் எழுதலாம். ஆனால் அவரால் 1 மணி அரிசியை செய்ய முடியுமா? செயற்கை அரிசி, சிந்தட்டிக் ரைஸ் என்று ஒன்றை செய்ய முடிந்தால் கூட இதற்கு மூலமான கெமிக்கல்ஸ் ஏற்கனவே பகவத் சிருஷ்டியில் இருந்துதானே வந்தாக வேண்டும். எனவே மனிதன் செய்ததாக தோன்றும் எல்லாமும் கூட முடிவிலே ஈஸ்வரன் சிருஷ்டித்ததுதான். பரமேஸ்வரனால் கொடுக்கப்பட்டதை அவனுக்கு காட்டாமலே நாம் அனுபவித்தால் திருடர்களாகின்றோம். எங்கும் இருக்கும் அவன் நாம் இருக்க சொல்லும் இடத்தில் நாம் கிரகிக்கும்படி
வரும்படி நிற்பான். கல், மண், செம்பு முதலிய எந்த பிம்பத்தில் வைத்து கூப்பிட்டாலும் வருவான். அப்படிப்பட்ட யோகியதையும் கருணையும் அவனுக்கு நிச்சயமாக இருக்கிறது. இல்லையென்றால் அப்படிப்பட்ட சுவாமி நமக்கு வேண்டவே வேண்டாம். அவனை பூஜை என்று வைத்து ஒவ்வொரு குடும்பத்திலும் கூப்பிட்டு அவனால் கொடுக்கப்பட்டதை உபயோகிக்கிறோம் என்று அன்றாடம் அறிவிக்க வேண்டும். இப்படி செய்து வந்தால் ஈஸ்வரனுக்கு நிவேதனமாக அர்ப்பிக்கத்தக்கதை தவிர வேறெதையுமே நாம் உபயோகிக்க கூடாது என்ற பக்குவம் நாளடைவில் உண்டாகும். நல்லவர்களாவோம். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர. பொதுவான தர்மங்கள், பரோபகாரம், பிதர்க்கடன், பரமேஸ்வர பூஜையான வேத யஜ்யம், எல்லா ஜீவராசிகளுக்கும் உணவு படைப்பது ஆகியவற்றை வைதீக மதம் விதிக்கிறது. திருவள்ளுவரும் இதே தர்மத்தை தான் விதித்திருக்கிறார். தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கல் தானென்றாங்கு ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை. வள்ளுவர் வேத பிரமாணத்தை மதித்தே குறள் எழுதினார். மிகவும் ஆதரவாக இருக்கப்பட்ட குறள்களில் இதுவும் ஒன்று. திருவள்ளுவர் வைதீக மதஸ்தரே அல்ல, அவர் ஜைனர் அல்லது பௌத்தர் அல்லது எல்லா மதங்களையும் கடந்தவர். வேதம் கூறும் தர்மங்களுள் ஹிம்சையுள்ள யாகத்தை திருவள்ளுவர் வெளிப்படையாகவே கண்டிக்கிறார் என்று சிலருக்கு அபிப்பிராயம். கீழ்கண்ட குறளை மேற்கோள் காட்டுகிறார்கள். அவிசொறிந்து ஆயிரம் வேட்டலின் ஒன்றன் உயிர் செகுத்து உண்ணாமை நன்று. ஹவிசை அக்னியில் ஆகுதி செய்து ஆயிரம் யாகம் செய்வதை விட ஒரு பிராணியையும் வதைத்து உண்ணாமலிருப்பது சிரேஷ்டம் என்று இதன் அர்த்தம். இதை படித்த பின்னும் கூட என் அபிப்பிராயமோ, திருவள்ளுவர் வைதீக அனுஷ்டானங்கள் அனைத்திலும் பூரண நம்பிக்கை கொண்டவர் என்பதை. காவிரியின் பெருமையை சொல்ல வந்த ஒருவர் ஆயிரம் கங்கையை விட ஒரு காவிரி உயர்ந்தது என்று சொன்னால் கங்கையும் உயர்ந்தது என்று சொன்னால் கங்கையும் உயர்ந்தது என்றே அர்த்தமாகும். காவிரியை சிலாகித்து பேச விரும்புகிற ஒருவர் ஆயிரம் சாக்கடையை விட ஒரு காவிரி உயர்ந்தது என்று சொல்வாரா? அப்படியே திருவள்ளுவர் அஹிம்சையை சிலாகித்து பேசும்போது ஆயிரம் யாகத்தை விட அஹிம்சை உயர்ந்தது என்றால் யாகமும் உயர்ந்தது என்றே அர்த்தமாகும். ரொம்ப உயர்ந்த ஒன்றை சொல்லி அதைவிட இது ரொம்ப ரொம்ப உசத்தி என்றுதானே சொல்வது வழக்கம். இந்த குறள் இல்லற இயலில் சொல்லப்படவில்லை, துறவர இயலிலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. துறவிக்கு யாகத்தில் அதிகாரம் இல்லை. அவனுக்கு மட்டுமே வைதீக மதம் பூரண அஹிம்சையை விதித்திருக்கிறது. அதையே வள்ளுவரும் வலியுறுத்துகிறார். உலகத்துக்கெல்லாம் உபயோகமான ஒரு கிரந்தத்தை தந்திருக்கும் திருவள்ளுவர் வைதீகத்தை ஆட்சேபிக்கும் நாஸ்திகர் அல்லர். திருவள்ளுவர் விருந்து என்று சொல்கிற விருந்தோம்பல் வைதீக மதத்தில் மனுஷ்ய யஜ்யம் எனப்படும் விருந்தோம்பல் என்பதே. இன்னும் கொஞ்சம் விரித்தால் அன்னதானம் என கொள்ளலாம். ஒவ்வொரு குடும்பத்திலும் சமைப்பதற்காக பானையில் அரிசி போடும் போது பகவானை நினைத்து கொண்டு ஏழைகளுக்கு என்று ஒரு பிடி அரிசியை ஒரு கலயத்தில் போட்டுவிட வேண்டும். இப்படி பல குடும்பங்களில் தினசரி போட்டு வைப்பதை பேட்டைக்கு பேட்டை சேகரித்து சமைத்து ஆங்காங்குள்ள ஆலயத்தில் நிவேதனம் செய்து ஏழைகளுக்கு அளிக்க வேண்டும். ஒரு பிடி அரிசியோடு ஒரு பைசாவும் தினந்தோறும் போட வேண்டும். சேகரித்த அரிசியை சமைப்பதற்காக விறகுக்கு சாதத்தில் சேர்த்து கொள்ள மிளகு பொடியோ அல்லது வேறு ஏதாகிலும் வியஞ்சனமோ தயாரிப்பதற்கு சமையல் பாத்திர வாடகைக்கு இப்படிப்பட்ட மேல் செலவுக்காகத்தான் அந்த ஒரு பைசா. இந்த திட்டத்தை நடத்தி காட்டுவது பெரிய பரோபகாரம். பசித்து வந்த ஏழைகளுக்கு ஈஸ்வரனின் கோவிலில் இப்படி பிரசாதம் கிடைக்கிறது என்றால் வயிறும் மனசும் குளிரும். இதனாலாவது கோவிலுக்கு வருகிற வழக்கம் ஏற்பட்டு பக்தியும் வளரும். வெறுமே சாப்பாடு என்றில்லாமல் ஈஸ்வரனுக்கு நிவேதனமாக பிரசாதம் என்று இருப்பால் அந்த அன்னம் சித்த சுத்தியும் அளிக்கும். அன்னதானம் பரோபகாரத்தில் ஓர் அம்சமே. பரோபகாரம் சமூக சேவை, சோஷியல் சர்வீஸ் என்று இந்த நாட்களில் ஆர்ப்பாட்டமாக பிரகடனம் பண்ணுவதை முற்காலங்களில் எந்த பகட்டுமில்லாமல் சுபாவமாகவே மக்கள் செய்து வந்தனர். இதற்கு பூர்த்த தர்மம் என்று ஒரு பெயர். ஜனங்களுக்காக கிணறு குளம் வெட்டுவது அன்னதானம், அவர்களின் ஆத்ம க்ஷேமத்துக்காக கோவில் கட்டுவது, அதன் அங்கமாக நந்தவனம் அமைப்பது எல்லாம் பூர்த்த தர்மத்தில் சேர்ந்தவை. இதில் கிணறு குளம் வெட்டுவது முதலில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால்தான் பேச்சு வழக்கில் கூட அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான், வெட்டி கொண்டிருக்கிறானா என்கிறோம். வெட்டுவது அவ்வளவு பெரிய தர்மம். தாகமெடுத்த பசுக்களும் மற்ற பிராணிகளும் நீர் அருந்துவதற்காக கிராமத்துக்கு வெளியே மேய்ச்சல் பூமியில் ஒரு குளம் வெட்டினால் எவ்வளவோ புண்ணியம். ஒரு கிராமத்தில் அல்லது பேட்டையில் இருக்கிற சகலரும் பணக்காரர் ஏழை என்கிற வித்தியாசமில்லாமல், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கிற வித்தியாசமில்லாமல் ஒன்று சேர்ந்து மண்வெட்டியை கையில் எடுத்துக்கொண்டு
இப்படிப்பட்ட சரீர பிரயாசையுள்ள பரோபகார சேவையில் ஈடுபட வேண்டும். இதனால் சமூக ஒற்றுமையும் அதிகமாகும். புத்தியை சுத்தப்படுத்திக் கொள்வதற்காக கல்வி, மனசு சுத்தமாக தியானம், வாக்கு சுத்தமாக ஸ்லோகம், இப்படியெல்லாம் இருக்கின்றன அல்லவோ. சரீரம் சுத்தமாவதற்கு அந்த சரீரத்தில் சேவை செய்ய வேண்டும். உழைக்க உழைக்க சித்த சுத்தியும் வரும். உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்றில்லாமல் எல்லோருடனும் சேர்ந்து மண்ணை வெட்டும்போது அகங்காரத்தையும் வெட்டி எடுத்ததாகும். குளத்தில் தண்ணீர் ஊடுவதை விட நம் இருதயத்தில் ஊறுகிற அன்பே முக்கியம். வெளிவேஷம் டெமான்ஸ்ட்ரேஷனை வேண்டாம். அவரவரும் பிறருக்கு தெரியாமல் ஏதாவது ஒற்றையடி பாதைக்கு போய் அங்கே இருக்கிற கண்ணாடி துண்டுகளை அப்புறப்படுத்தினால் கூட போதும். அதுவே பரோபகாரம், சித்த சுத்தி என்கிற ஆத்ம லாபமும் ஆகும். பகவத் ஸ்வரூபமாக எல்லோரையும் நினைத்து நமக்கு கர சரணாகதிகள் தந்துள்ள பகவானுக்கு பிரீத்தியாக அந்த கர சரணங்களை கொண்டு பரோபகாரம் செய்வோம். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.